இப்படி வாய் பேசினேனா அப்புறம் எவன் கட்டுவேன் உன்னை நோந்து கூட பார்க்க மாட்டாங்கடி கொன்னுவாக்க கூட வர மாட்டாங்கடி நிஜமாவா என்ன கட்டிக்கறியா டேய் வா அரிங்க பிச்சக்காரனையாச்சும் கட்டிக்குவே உன்னைலாம் கட்டிக்க மாட்டேன் பிச்சக்காரன கூட கட்டிக்குற என்ன கட்டிக்க மாட்டேன் நான் கட்டிக்கிட்டா உனக்கு பட்டுக்குறேன் என்னது இல்ல உனக்கு இது வாழ்க்கை பட்டுக்குறேன் தெரியும் தெரியும் எங்கட சைடுல உன்னை செந்துல சந்து வாச்சறாங்க உன்னை பூரன் கோரச பின்னாடி வச்சிருக்க ஆளு நிறைய வச்சிருப்பவளே ஆம்பளை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி பேசுறீல்ல அப்ப புற நாங்க தண்ணி அடிக்கணும் கேவலப்படுத்தி பேசுறியா தண்ணி அடிக்கிற மட்டும் இல்லங்க நீங்க எல்லாம் ஆம்பளையா இல்ல ஆம்பளையான்னு கேக்குறேன் ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும் எப்படி அந்த காலத்துல ஆம்பளைங்க வெட்டிட்டு அவுத்து போட்டு அம்மள குண்டி அடிச்சியா அது இல்லையா அது கிடையாதுங்க அந்த காலத்துல ஆம்பளைலாம் மீசைய நல்லா கம்பீரமா வளத்துக்கிட்டு அப்படியே நல்லா வீரமா இருக்கும் நீ என்னையா பண்ணிருக்க மூஞ்சில மீசைய மய்யால வரந்துறவனுக்கு வெக்கமா இல்ல தூக்குப்பட்டு நெசமாலுமே சாவு நீ இந்த இடத்துல கயிறு கட்டி தர நீ இந்த இடத்துல சாவல உன்னோட வந்ததுக்கு நான் சாகத்தாண்டி வேணும் வேற ஒண்ணும் கிடையாது இங்க வா இப்ப ஆம்பளை ஊரன் தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல அந்த காலத்து ஆம்பளையே பெருசு பெருசா வச்சிருப்பாங்க இப்ப பூரா நீங்க ஊரன் சுருக்கமா இருக்கீ அப்படி நீ சொல்ல வர இதானே நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு கோளாரா ஆமா நாங்க தண்ணி அடிச்சா கோளாரு நீ சொல்ற இல்ல நாங்க தண்ணி அடிச்சோம்னா போதே ஏறிச்சுனா லேசா மட்டை ஆயிருவோம் போயிட்டு வா கக்கா கூட போயிட்டு வா தண்ணி அடிச்சா அங்க சொல்றேன் நான் ஒரே நேரத்துல நிறைய விஷயத்தை கவனிப்பேன் ஆமா இப்ப தண்ணி அடிச்சா ஆம்பளைக்கு அப்புறம் போதே ஏறிச்சுனா மல்டி ஆயிருவோம் ஆமாங்க பிளாட் ஆயிருவோம் அதிகமா போதே ஏறிச்சுனா தள்ளாட ஆரம்பிப்போம் இதானே உண்மை நாங்க குடிச்சா தள்ளாடுவோம் நாங்க குடிக்கலன்னு வெச்சுக்க இந்த அரசாங்கமே தள்ளாடி பேரு நாளையில இருந்து ஒயின்சா படைக்க போறாங்க ஆமா ஒயின்சா படிச்சா நல்லதுதானே உண்மைதான் உங்களுக்கு எதுக்கு ஒயின்சாப்ப தரந்து வைக்கணும் எதுக்கு இதே நாங்க பொம்பளைங்க இருக்கோம் இரு நான் சொல்றேன் கேளு இப்ப ஆம்பளை ஊரா குடிக்கிற குடிக்கிற நீங்க கவலை படுத்துறல சத்தியமா சொல்ற இந்த கூட்டத்துல குடிக்காத ஆம்பளை நான் காட்டுறேன் இவங்க எல்லாம் எனக்கு தெரியாது குடிக்காத ஆம்பளை காட்டுறேன் கண்ணே குடிக்க மாட்டேன் இவன் முத்துராசி குடிக்க மாட்டேன் இந்த மோகன்தாசன் என்னைக்காவது எங்கயாவது கேதம்னா குடிக்கும் இல்லனா குடிக்காது அதே மாதிரி தலக்கர மச்சான் அவரும் குடிக்க மாட்டார் ஏன் கேதத்தல குடிக்கிறாருன்னா அப்படி அழுகுன அதனால கட்டிங் போட்டு அழுவார் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ நான் குடிக்க மாட்டேன் இப்போ நான் குடிக்காத ஆம்பளைய நான் காட்டிட்டேன் நீ சரியான பொம்பளை நான் ஆம்பளை சர்வா பேச வந்திருக்கேன் நீ பொம்பளை சர்வா பேச வந்திருக்க இந்த கூட்டத்துல குடிக்காத ஆம்பளைய உன்ட கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டேன் உண்மைதானே எது மறைமுகம் பொய் இல்ல இந்த கூட்டத்துல நீ சீரியல் பார்க்காத பொம்பளைய மட்டும் காட்டு அக்கா மக்கள நான் இந்த கூட்டத்திலேயே நான் சத்தியம்மா பால்டால வாங்கி குடிச்சு குடிச்சு ஆகுறேன் சீரியல் அது அது வந்து வந்து அது வந்து போய் இது அப்படிங்கற அது வந்து சீரியல் பாக்குறது பெண்கள் பாக்குறது தப்பா சரியா தப்பு தாங்க ஆனா எங்களுக்கு வீட்ல பொழுது போகாதல அது காண்டி தான் சீரியல் னு உன கண்டுபிடிச்சாங்க பொழுது போறது நீங்க பாப்பியா பாப்பமே அப்ப பொழுது போறதுக்கு வேற வீட்ல வேலை ஒட்டியே இல்ல வீட்ல வேலை எல்லாம் பாத்துட்டு தான பாப்போம் பாத்துட்டு பாக்குறியா அப்ப சீரியல் பாப்பியா பாப்போம் சீரியல் பார்க்கறதுனால குடும்பம் வாங்கிறேன் சீரியல் என்ன வர்றான் தெரியுமா என்ன போறாங்க அவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போவேன் இவன் பொண்டாட்டி அவன் தள்ளிட்டு போவேன் இதே போடுவேன் இதுல புதுசா கல்யாணம் பண்ணி வந்தவனே என்ன பண்ணுவா இந்த புது பொண்ணும் மாமியாவையும் மாமனாரையும் ரெண்டு அத்து அவன் புருஷனை கூட்டிட்டு போயிருவான் இதே நடக்கும் வேற என்ன விடுவேன் இடையில விளம்பரம் போடுவேன் பாத்திருக்கியா பாத்திருக்கேன் நல்ல சீரியல் போட்டுக்கமே டக்குன்னு தொடரும் அப்படின்ட்டு விளம்பரம் போடுவேன் விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கவன் வருவா ஒரு ஆளு உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா உங்கள் பேஸ்டில் கறி இருக்கிறதா உங்கள் பேஸ்டில் லிம்பு இருக்கிறதா ஏன் உங்கள் புரட்சி மட்டும் தட்டையாக இருக்கிறது எங்கள்கிட்ட புரட்சி வாங்குங்கள் உங்கள் வாய்க்கில் 32 சென்று உள்ளே இருக்கிறது பூரா லொவக்கென்று அள்ளி போடும் அப்படின்னு பாங்க பாத்திருக்கியா பூரா கோல்கட்டு குளோச்ச போச்சு பல்லு வளைக்கிட்டு நொர நிறையா துப்பிட்டு இப்ப 32 வயசுல பூரா பல்லு கொட்டி போய் செட்டு பல கட்டி வச்சுட்டு தரேன் இது உண்மை நாயமா இதுல பொம்பளைக்கு விளம்பரம் போடுவேன் பாத்திருக்கியா என்ன விளம்பரம் இந்த விளம்பரம் போட்டுதான் பாதி பேரும் ஆம்பளை பூரா பிச்சைக்காரன் தர்றான் அது தெரியுமா உனக்கு அங்க என்னென்ன போடுறாங்களோ அதை பூரா கேக்குறது கேட்டு யார்த்த கேக்குறது புருஷன் கேட்க முடியும் ஒரு பொம்பளைங்களுக்கு இது கூட கேட்க கூடாதா அப்புறம் நீங்க என்ன புருஷன் இல்ல கேக்குறது பூரா வாங்கி கொடுக்க முடியுமா அதுக்கு நீ இன்னொரு புருஷன் கேட்டா நான் வாங்கி கொடுக்க முடியும் ஐயா அதெல்லாம் அப்புறம் எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படி எல்லாம் பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விளம்பரம் போடுவேன் பாத்திருக்கா என்ன விளம்பரம் நான் பொம்மிஷன் நைட்டி தான் போடுவேன் அப்பதான் என்ன குடும்ப குத்து விளக்காவே நினைப்பாங்க அந்த நைட்டி போடலனா உங்களுக்கு என்ன யாரும் அடிச்சாங்களா இல்லங்க வீட்ல இருக்கும்போது நான் ஆராய்ச்சிருக்கி அது நல்லா ஃப்ரீயா இருக்கறது ஃப்ரீயா அப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கதே ஆஜா ஃப்ரீயா ஃப்ரீயா இல்ல சரி இவ்வளவு தூரம் பொம்பளை பொம்பளை பெருமையா பேசுறீங்க பெண்களுக்கு நான் பெருமை கொடுப்பேன் ஏன் நம்ம தமிழ்நாடே மக்கள் பூரா பெருமை கொடுப்பாங்க தாய் நாடு தமிழ்நாடு தமிழ் மொழி இதத்தை நம்ம பெருமை கொடுத்து வச்சிருக்கோம் பசுல கூட பாரு உங்களுக்கு தானே பெருமை ஆமா எங்களுக்கு என்ன மைத்திலே பெருமை இருக்கு அது எப்படி சொல்றீங்க பசுல போய் ஏறி பாரு சீட்டுக்கு மேல மகளிர் மட்டும் பெண்கள் பூவேர் பூங்கா அப்படி எழுதியிருக்கேன் எங்க பக்கத்து பாரு திருடர்கள் சாக்கிறதை மீறினால் சிறுப்பு எடுத்து வாயிலே அடிப்பான் இப்படி போட்டுருக்கா பாத்திருக்கியா பசுல கூட உங்களுக்கு தண்டை பெருமை இப்ப பொம்பளை இழந்தான் 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 நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க
நீ கல்யாணம் பண்ணி என்ன தலக்குற சொல்லு. நாங்க கல்யாணம் பண்ணி நீ ஒண்ணே நான் கட்டறேன் ஒரு பேச்சுக்கு கட்டிட்டு வரேன். நீ எதை விட்டுட்டு வர? உன் தாய் தப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவளதே விட்டுட்டு வர. ஆமாங்க இதானே விட்டுட்டு வர. ஆமாங்க அவ்வளவு கஷ்டமான விஷயம் அது. சின்ன வயசுல இருந்து கூடவே பிறந்து அவங்கள விட்டுட்டு வர எவ்வளவு கஷ்டம். நீ எப்படியா சாதாரணமா சொல்லலாம்? நீ உன் அக்கா தங்கச்சி விட்டுறத தெரியும். நீ வீட்ல உட்கார்ந்துக்கிட்டறா உனக்கு எப்படி தெரியும்? ஏய் என்னைய கொண்டாது வாய்க்கில விடுறா. டேய் நீ நீ என்ன கட்டிட்டு வந்தா உன் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் தம்பி விட்டு பிரிஞ்சு மட்டும் வர. இதானே விடுற. நாங்க ஆம்பளை எல்லாம் எவ்வளவு வேதனை போறோம் தெரியுமா? உன்னை கட்டிக்கிட்டு வந்து உனக்கு சொகுசா மல்ல கப்படுக்கு போட்டு உனக்கு சம்பாரிச்சு போடணும். என் தாய் தகப்பனுக்கு பதில் சொல்லணும். என் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு நாங்க பதில் சொல்லணும். என்னோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒரு நல்ல லக்கில் எவன்ட்டியாவது பிடிச்சு கொடுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வம்பா சம்பாரிச்சு மாடா உழைச்சு ஓடா தெஞ்சு அவன் உதிரத்தை சிந்தி வெளியில சொல்ல முடியாம உங்கள்ட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாம ஆத்தா பட்டி நல்ல பேர் எடுக்க முடியாம எவ்வளவு செத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நீங்க வந்து பொழந்துகிட்டு படுத்து கிடந்து உன் வீட்டுல ஆத்தா பே வீட்டுல இருந்து சீதனை ஏத்தி விடுறாங்க. உனக்கு நீங்க சீதனை ஏத்தி விடுறதெல்லாம் நாங்கள அடி புலங்குறேன். நாங்களா வளங்கறேன் வண்டி எடுவட்ட மூட நாங்களா அடி வளங்கறேன். அப்படியே இருங்க என்னையா அந்த ஆளுக்கு சப்பல் பண்ணுவேன். அது பெரிய ஆளா சொல்றேன். நாங்களா வளங்கறேன் உங்க அப்பே உன் அப்பே உன் அப்பே இருக்கல்ல. ஆமா ஏ நொப்பன்னு சொல்லுமே சொல்றேன். வெளுத்து விடுவே வெளுத்து எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதயா. நான் வெளுத்து விடுவியா? வெளுத்து விடுவியா? ஐயோ சரி வெளுத்து விடுவியா? வெளுத்து விடுவே. சரி வெளுத்து அப்படி சொல்லு. நாக்கு சீ பாச்சினா வேற மாதிரி கேக்குது. வெளுத்தி வெளுத்தி வெளுத்தா வெளுத்து வெளுத்தி வெளுத்தி இப்ப நீ உன் அப்பே வீட்ல இருந்து சீதனை கொண்டு வர. ஏ நொப்பன்னு சொல்லுமே சரி அப்பே சரி அப்பா அப்பே வீட்ல இருந்து சீதனை கொண்டு வரல. மெத்த கொண்டு வர கட்டில் கொண்டு வர பீரோல் கொண்டு வர ஃப்ரிட்ஜ் கொண்டு வர எல்லாமே வாஷிங் மிஷின் கொண்டு வர குக்கர் கொண்டு வர கரண்ட் அடுப்பு எல்லா அடுப்பும் கொண்டு வரல. கரண்ட் அடுப்புல நீ தான் சமைக்கிற. மிக்சியில போட்டு நீ தான் ஆட்டுற. கரண்டர் போட்டு நீ தான் ஆட்டுற. ஃப்ரிட்ஜ்ல நீ தான் புலங்குற. ஆமா நாங்க அது இல்லாம எங்க வீட்ல இரியா ஏய் இரியா நீ மட்டும் பேசிக்கிறீல நான் பேச வேணாமா? நீ மட்டும் பாலாட் வாங்கنا போதுமா? ஆமா கப்பு குடுக்க போறாங்க பேசி திருக்காம அங்க இருந்து எங்க சீதன குடுக்குறாங்கறியா இரியா வண்டி வீட்ல வண்டி குடுக்குறாங்க வசனமா மாத்தடா. ஏ இருங்க டாடா டேய் நீ அப்படியே இப்படியே கிங்லியா டாடா நீ என்ன பண்ற வசனத்தை மறக்காம என்ன வண்டி வண்டி கொடுத்து விடுறாங்கல அந்த வண்டில நீங்க எங்களே உட்கார வச்சு ஓட்டுறீங்க. பக்கத்துல அப்படியே ஏத்திட்டு போனாலுமே பக்கத்துல ஒரு பொம்பளை தான் பாக்குறீங்க. எங்களையா பாக்குறீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்க அப்பன் சீதன குடுக்குறாருல வண்டி பக்கத்து விட்டு பொம்பளை வச்சு ஏத்திட்டு போறமா? ஏத்திட்டு போறானே சொல்றேன் ஏண்டி உங்க அப்பன் சீதன குடுக்குறானே. இப்ப ஒரு காரே புதுசா வாங்கி ஸ்டெப்னி உள்ள ஒன்னு ஓட்டிருப்பேன். உங்க அப்பா எங்களுக்கு ஒரு வண்டி மட்டும் தானே கொடுக்குறேன். ஏதாவது உன் தங்கச்சி உங்க அக்கா வந்து அனுப்பிச்சு விடுறாங்களா? சட்டாளி மாற எனக்கு அப்பா இருப்பாருல்ல. அப்பா இல்லன்னா உங்க அம்மா? அம்மா இல்லன்னா உங்க அம்மா இல்லன்னா அப்புறம் என்ன அம்மாச்சி? இல்ல அம்மாச்சி இல்லையா? இல்லண்ணா. அப்ப என்ன மைத்துக்கு உன் குடும்பத்துல கல்யாணம் பண்ண பேசாம நான் கவுட்டுக்குல கை கொடுத்து கருவத்தூர்ல உட்காந்துரு வண்டி ஆரச்சிருக்கி. அப்ப ஒரு காரே வாங்கும் போது ஒரு ஸ்டெப்னி கொடுக்கும் போது உங்க அப்பா ஒரு பல்சர் வண்டி கொடுக்கும் போது ஒரு ஸ்கூட்டியை தள்ளி விட வேண்டியதானே என்ன மையத்துக்கு? அப்புறம் அதுக்கு அந்த வண்டியில உங்களை ஏத்திட்டு இன்னொரு வண்டியில வேற வழி ஏத்துவோம்ல? அப்புறம் அதுக்கு சொல்லுவியா சொல்லுவியா? சரி எங்க வீட்டுல கொடுத்து விடுறா பாரு அவங்கள சொல்லணும். ஏண்டி ஜண்டாளி அங்க இருந்து பிரிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க உனக்கு பிரிச்சுல எவ்வளவு நீ சாமா வைக்கிற காய்கறி வைப்போம் என்ன மைத்த புடுங்குற வெறும் 20,000 பிரிச்சு வாங்கி கொடுக்குறேன். இதுல வெறும் என்ன மாம்பழம் மாதிரி வச்சிருக்கீங்க?
அதுக்குள்ளயும் தொடச்சு நக்கி போய் கிடக்கு நாடகம் பூரா அங்கிட்டு புதுக்கொடைக்கு போகுது நாங்க பூரா அப்படியே புடிச்சுக்கிட்டே கிடக்கு நிலைமை அப்படி இங்க வா இங்க வா ஒரு உலக்கு 10 ரூபா ஆமாங்க உன் பழத்துல எனக்கு டவுட் என்ன டவுட் என் பழத்துல எப்படி உங்களுக்கு டவுட் வரலாம் உன் பழம் டைட்டா இருக்குமா குளக்கலாம் இருக்குமா பழமா பழம் கீழே விழுந்துச்சுன்னா மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சா குளக்கலாம் இருக்கு அப்படியே பச்சா நீ அங்க சுத்தி இங்க சுத்தி வளைச்சு பேசக்கூடாது கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிடலையா இப்பதான் உன் பழம் டெம்பரா இருக்குமா குளக்கலாம் இருக்குமா டெம்பரா இருக்குமே பெல்ட் போட்டு கட்டி வந்து டெம்பரா இருக்கும்ல ஏய் இல்லையா டெம்பரா இருக்குமா உன் பழத்துல காம்பு இருக்கா காம்பு ஆ இருக்குமே காம்பு எடுக்கல இல்ல எடுக்கல எடுத்துறாதே உள்ள புழு போய் குடைஞ்சிரதா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இலந்த படுத்த போற ஒரு சட்டியில போட்டு கொத்தி அப்படியே வலிச்சு சூஸ் தேங்க வருது 50 பைசா கொடுப்பாங்க சூஸ் நல்லா இருக்குங்க உன் பழத்துல எடுத்த சொல்லு ஜம்னு ஏந்த பழம் பொடிச்ச கச்ச வந்த பழம் இது தேங்காய் தேனுக்கு பழம் வச்சனத்தை மறந்துட்டா எனக்கு படப்படப்பா இருக்கு
சரி சரி ஒரு பல்லு போட்டு போட்டுருக்கேன் நான் நாலு பல்லு போட்டுச்சுன்னா போச்சு கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு நன்றி
பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுமா. பொக்கிரி 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 ராஜா, பொதுமை 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 ராஜா. எல்லாமே உறிஞ்சிருச்சு, மொட்டையா நிக்கிறதே மிச்சம். என் காதலை சொல்லுகிறேன் மோகன்தா சொன்னா, இந்த வசனத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லி சொல்லி. பிள்ளை பார்க்க பந்துருண்ட மாதிரி அழகா இருந்தால, அவ கொண்டே பத்தியா காலையில விடிஞ்சு காலையில பாரு, அந்த மசுரை அப்படி நீக்கிட்டு பாரு, உள்ள ஈரும்பெண்மா மொச்சு போயிருக்கு. கண்ணா அந்த பிள்ளை உதட பத்தியா, ஆமாடா மச்சான், கோப பழம் போன்றது அழகா இருக்கு. ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சாலா வெறும் செல்லவாயா வடியும்டா. காசி மச்சான் அந்த புள்ள கண்ணை பத்தியா, மீன் விழி மாதிரி இருக்கு. ஆமா மச்சான், மீன் விழியா. ராத்திரி தூங்கிட்டு காலையில கண்ணை பார்த்தனா வெறும் பூளையா தள்ளி போயிருக்கும்டா. இந்த அற்ப சுகத்துக்காந்தி இந்த மானிட பிறவியில அடிச்சுக்கிட்டு சாகுறம்டா. அவன் சொத்து கடிச்சு சாகுறமா, இல்ல பணம் காசு கடிச்சு சாகுறமா, இல்ல பதவிக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறமா, பூரா அரி கரண்டி காண்டி அடிச்சுக்கிட்டு சாகுறம்டா. இப்ப புடி மோகன் தான் சொன்னேன். ஒரு ஜீவந்த ஒரு ஜீவந்த இசைக்கின்றது இருகங்களில் உந்தன் ஞாபகம் உறங்காமல் இமைக்கின்றது. ஒரு ஜீவந்த
சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. உனக்காக பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிக்கு முடியாது உரிய அருமை இசை புயல் அருமை பாசமுகு மாப்பிளை வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஒளி நாடாவிற்கு மனமார்ந்த நன்றி. அதில் பணியாற்றி கொண்டிருக்கும் அருமை பாசமுகு மாப்பிளை சிவராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். கைதட்டி பெருமை சேர்த்த அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.